வணக்கம். பலர் தொடர்ந்து பல மூலிகைகளை பற்றியும் மானுடைகளை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். வெறும் மூலிகைங்களை சாப்பிடு, மூலிகைங்களை சாப்பிடு, மூலிகைங்களை சாப்பிடு, இதை சாப்பிடு நோய் தீரும், இது சாப்பிட்டா சளி தீரும், இது சாப்பிட்டா ஜுரம் போகும், இது சாப்பிட்டா கண்ணு தெளியும், இதெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இருக்கிறதா தெரியல. எந்த ஒரு விஷயத்தையும் அடிப்படையில் கிள்ளி எறியத்துக்கு நம்ம சிலதை பயன்படுத்தணுன்றதுக்காக மானுடவியலின் மாறுபட்ட நிலைகளை அப்படியே எடுத்து சொல்கிறோம். அவ்வளோதான். ஏன் நோய் வருது? சித்தர்கள் குறிப்பு 4448 வகையில் ரோகங்களை பிரிக்கிறது. 48 வகைகளில் இந்த இடத்துல 4 பிரிவை 12 நிலைகளில் பிரித்தோம்னா 48 வந்துடும், மீதி 4000 நோயாக இருக்குது. இந்த 12 பிரிவுகள், 12 24 48, இந்த 48 பிரிவுகள் என்பது எதன் அடிப்படை அப்படின்னு புரிஞ்சால் மட்டும்தான் அந்த 4000 ரோகங்களும் புரியும். முன்னோர்கள் மூடர்கள் அல்ல, அவர்களை தவறாக புரிந்து கொண்ட நாம் ஏன் மூடர்களாக இருக்கக்கூடாதுன்றது தான் நம்முடைய கொஸ்டினே. ஒரு விஷயத்தை நான் படிக்கிறேன், எனக்கு படிப்பறிவு அனுபவமா அப்படின்னும்போது படிப்பு. இந்த படிப்பறிவை முன்னிறுத்தி நான் சொல்கிறது தான் சரி அப்படின்ற ஒரு ஈகோ உருவாகு. தான் என்கின்ற அகந்தைக்கு ஈகோ அப்படின்னு பேர். ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம், அவர் என்ன சொன்னார்னா தலை விரிச்சம் அப்படின்னாரு. தலை விருட்சமா இல்லைங்க, ஸ்தல விருட்சம் அப்படியும் சொல்லலாம், தலைவிருட்சமும் சொல்லலாம். அதெல்லாம் தமிழில் அப்படி தான் வரும். விருட்சம் என்பது தமிழ் சொல்லா. பெருமரம் அப்படின்னா விருட்சத்துக்கு பெருமரம்னு, தலை பெருமரம் சொல்லாமே தமிழில் தானே பேசுகிற. ஒரு விஷயத்தை கொலை பண்ண துணிகிறோம், எழுத்துக்களை கொலை செய்கிறோம், மொழியை கொள்கிறோம், அந்த இடத்துல தவறுகள் நடக்குது. எல்லா புஸ்தகங்கள்லையும் பாரு, தலை விரிச்சம் இப்படி தான் எழுதியிருக்கான். இவனை என்ன பண்ண முடியும்? ஸ்தலம் அப்படின்னா இடம்னு அர்த்தம், இல்லைனா இடத்திற்கான பெருமரம்னு தமிழில் சொல்லலாம், தப்பு இல்லை. விருட்சம் என்கிற சமஸ்கிருத மொழி நமக்கு தேவை, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் தேவை, ஆனால் அதை சான்ஸ்கிரிட்டை மாற்ற முடியாது. அதனால் தலை விருட்சம், இவன் வாயில் நுழையலை, நாக்கு பெறலை. இதன் காரணமாக இவன் ஸ்தல விருட்சத்தை தலை விரிச்சம். அதுக்கு சொல்லு, ஸ்தலம் என்றால் இடம், விருட்சம் என்றால் பெரிய மர வகைகளை சேர்ந்தது, படர்ந்த மரங்களை சேர்ந்தது. அப்போது இடத்திற்கான பெருமரம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் தலை விருட்சம், நான் சான்ஸ்கிரித் நான் சொல்கிறது தமிழ், அது விருட்சத்தையும் விருட்சம் இப்படி கொலை பண்ணுறானுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 48 நிலைகள் என்பது 12 பிரிவுகளாக செயல்படக்கூடியது அப்படின்றது தான் இங்கே இருக்கிற சப்ஜெக்ட். 4000 என்பது ரோகங்கள், ரோகம் என்றால் நோய். இந்த 4448 வகையான ரோகங்கள் மனிதனை பாதிப்படைய செய்கின்றன. இந்த 12 என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு ஒரு மனிதனுக்குள்ளும் இயங்கக்கூடிய 12 உறுப்புகள், மேஜர் பார்ட்ஸ். இதுதான் இந்த மேஜர் பார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ரொம்ப அழகாக இருதயம், வயிறு, சிறுமூளை, பெருமூளை, நரம்பு மண்டலம், விந்துப்பை, சுவாசப்பை, அந்த பித்தப்பை சித்தப்பைன்னு 9 நிலைகள்லையும் இதை இயக்கக்கூடிய கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் என்று 12 நிலைகளையும் சொல்ல, இந்த 12 உறுப்புகளும் இராஜ உறுப்புகள் அப்படின்னு அதுக்கு பேர், அரச உறுப்புகள், பார்ட் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா இந்த இராஜ உறுப்புகளை 12 நிலையில் இருக்க ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு ஒரு விதத்தில் இயங்கும். போர் புரிபவனுக்கு ஒரு விதத்தில், மூளையை செலவிடுபவனுக்கு ஒரு விதத்தில்,
வியாபாரிக்கு ஒரு விதத்தில், இனம் புரியாதவனுக்கு ஒரு விதத்தில். இதை எப்படி ஒன்றா எடுத்துங்க? இந்த மாதிரி இயங்கக்கூடிய உறுப்புகளை எப்படி பலப்படுத்தணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற சப்ஜெக்ட். இந்த இடத்துல அசைவ பிரியர்கள், அசைவ சைவ பிரியர்கள், சைவ அசைவ எது கிடைச்சாலும் தின்ற பெரியவர்கள், எது வேணாலும் சரி வயிற்றுக்கு போகணும் அப்படின்ற இவங்களை வந்து வயிர்தாலின்னு வாங்க. அசைவ உணவை மட்டுமே உண்பவர்கள் அப்படின்றவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த உடம்புகள் இயங்கும். இந்த இயக்கங்கள் வந்து ஜோதிட கலை அப்படின்ற இடத்துல இது செயல்படும். ஜோதியின் இடம் அறியும் கலை ஜோதிட கலை. பன்னிரு ஜோதிர் லிங்கங்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த ராஜ உறுப்புகளை தான். இந்த பன்னிரு உறுப்புகளும் ராஜ உறுப்புகள், இந்த பன்னிரு உறுப்புகளும் ஜோதிர் லிங்கங்கள். ஜோதி லிங்கங்களில் தேகம் என்பது ஜோதிமயம், உள்ளே இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் லிங்கமயம். அப்போ ஜோதிர் லிங்கமயம் என்கிற இடத்துல இந்த லிங்கங்களை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். லிங்கம் எதுன்னு தெரியாது, இதை ஜோதி இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 12 கட்டங்கள், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்ப, மீனம் அப்படின்னு 12 இடங்களை ராசி கட்டங்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். இப்படி இருக்கிற இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, 4 பிரிவில் 12 எல்லாம் செயல்படுது. இந்த இடத்துல தான் மனிதன் தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வரும்பொழுது ஆன்மீகவாதியாக இருக்கிறான், அறிந்தும் அறியாமல் இயங்கும் போது ஆத்திகவாதியாக இருக்கிறான், ஏன்ற கேள்வியை தெரியாமல் கேட்கும்போது நாத்திகவாதியாக இருக்கிறான். அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை இப்போ பயன்படுத்துகிறோம், கடவுள் இல்லை என்று கூற ஒரு நாத்திகன் தேவையில்லை. கடவுள் இருக்கிறார், கடவுள் தான் எல்லாத்துக்கும் மூலம்னு சொல்ல ஒரு ஆத்திகன் தேவையில்லை. ஏன் கடவுள் இருக்கிறான், ஏன் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு ஆன்மீகவாதி இந்த இடத்துல தேவை. அந்த ஆன்மீகவாதி என்பதுதான் சிறந்த மனிதனாக வாழ முடியும். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நம்முடைய உணவு கலப்பு, இந்த தேகத்தின் படைப்பு என்பது அறுசுவை ஆற்றலில் அடங்கி இயங்குவது. இந்த அறுசுவைக்கு மேலே ஒரு சுவையும் கிடையாது உலகத்தில். மனிதனுக்கு, மற்ற ஜீவ ஜந்துகளுக்கு எல்லாமே, ஒரு யானையோ ஏதோ ஒரு பொருளை எடுத்தால் கசப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, உப்பு, கயிறுப்புன்னு எதையும் பிரித்து சாப்பிட்றதில்லை. கிடைக்கிறத சாப்பிடும். யானைக்கு கசப்பு பிடிக்காது, காரத்தை சாப்பிட்ற பூச்சிக்கு இனிப்பு பிடிக்காது, இனிப்பில் இருக்கிறது புளிப்புக்கு வராது அல்லது கயிறுப்புக்கு போகாது. இப்படி சுவைகள் அதாவது தனித்தனியாக சாப்பிட்றதுனால அதுக்கு ஆற்றல் குறைவு. இந்த அறுசுவை உணவுகளையும் அழகாக எடுத்து பக்குவப்படுத்தி பதப்படுத்தி தன் தேகத்தை பாதுகாத்து கொள்ளும் மனிதனுக்கு ஆற்றலும் அறிவும் ஜாஸ்தி. அந்த இடத்துல அறுசுவையை பயன்படுத்த நம்ம தவறும் பொழுது நடக்கக்கூடிய தவறுகள் எப்படி இருக்குன்னா, வருங்க நம்முடைய பிறப்பு நம்முடைய சந்ததிகளை பாதிப்படைய வைக்குது. இந்த சந்ததி பாதிப்பில் என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது, அசைவ உணவுகளை அதிகமாக உண்ணுபவர்கள், கிடைச்சதெல்லாம் சாப்பிட்றவங்க, வயிர்தாலின்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு பிறக்கக்கூடிய வம்சாவழிகள் இன்பொட்டன்ஷியன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஷீமேலாக பிறக்கிறாங்க. இது எங்களுடைய சர்வே. இதை இன்னும் தெளிவாக கொச்சப்படுத்தி பேசணும்னா, உயர்குடி மக்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த ஆண் பெண் தன்மை கொண்டவர்கள் பிறப்பு சதவீதம் கம்மி. கொஞ்சம் எப்படி ஒன்றா வாழான்றவங்க வம்சாவழியில் இந்த ஆண் பெண் தன்மையோடு சேர்ந்தவங்க, அலித்தன்மைன்னு சொல்கிறக்கூடியவங்க நிறைய. பல பேர்கிட்ட, ஒரு அட்வொகேட் ஒருத்தர்கிட்ட, ஒரு சட்ட ஆராய்ச்சியாளர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னார், என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னாரு, நீங்கள் அவங்களாம் செக்அப் பண்ணி பாருங்க. ஒரு 6 எங்கிட்ட ஒரு மேலக்கோட்டைன்ற ஊருக்கு போயிட்டார், அங்கேருந்து பேசலை. 6 கழிச்சு எங்கிட்ட சொல்கிறாரு, ஆமாங்க நீங்கள் சொன்னது உண்மை. அப்போது அசைவ உணவுகளை அதிகமாக உண்ணுபவர்களுடைய வம்சாவழி சந்ததிகள் இந்த திருநங்கை அந்த மாதிரி வம்சத்தில் பிறக்கிறது திருநங்கைகள் ஜாஸ்தியாக இருக்காங்க. நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படின்னார். உங்களை மாதிரி நான் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன் நான் கேட்டேன்.
பல பேரை நான் சந்திக்க மாட்டேனா, அவங்கக்கிட்ட பழக மாட்டேனா அப்படின்னும்போது அவருக்கு ஒரு ஒரு பிரமிப்பாக இருந்தது. இதுக்கு காரணம் என்னென்னா, அசைவ உணவுகளை அதிகமாக உண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் அதாவது ரசாயனங்கள் வந்து நம்ம உடம்பில் போய் நம்முடைய விந்து அணுக்களை மாற்றி அமைக்கிறது, சுத்த சிரோணிதத்துடைய தன்மையை கெடுக்குது. அந்த கெட்டு போகும்பொழுது இந்த மாதிரி பிறப்புகள் நிகழது. அதில் குழந்தை பிறப்பின்மைன்ற ஒரு ஸ்டேஜும் சேர்ந்ததாக இருக்குது. இதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் நம்ம போயிட்டு மருத்துவர்கள்கிட்ட நிற்கிறோம். எனக்கு கல்யாணம் ஆகிப்போச்சு, குழந்தை இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கான மாற்று உபாயத்தை தேடி மருத்துவரை அணுகிறேன். மருத்துவர் தெளிவாக படுகிறார், இவன் இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக எடுத்ததுனால இப்படி நடக்குது, இதனால் இவனுக்கு இந்த மாதிரி அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மூல கரு அணுக்கள் செத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு மருந்தை சில மூலிகைகளை போட்டு மாற்றி அமைக்கிறதுக்கு வழி சொல்கிறார். அதாவது உள்ள சென்ற ரசாயனத்தை கழிக்கிறார், அதாவது டைல்யூட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டிஸ்ட்ராய்ட் பண்ணுறார், அழித்தொழிக்கிறார். அப்போ அந்த மூலிகைகளுடைய ரசாயனம் எனக்குள்ளே போய் என்னுக்குள்ளே எனக்குள்ளே ரத்தத்தில் கலந்து மாமிச உணவுகளுடைய ரசாயனத்தை அழித்தொழிக்குது. அப்போ அந்த ரசாயனங்கள் ஒழிய 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 இந்த மருந்து உள்ளே போய் எனக்கு அந்த கருமுட்டைகளை வளர்க்க செய்கிறது, பெண்களாயின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த நீர்க்கட்டிகளை விளக்குகிறது, பெரும்பாடு எனக்கூடிய அதிஉதிர போக்கு நீங்குகிறது, வெள்ளைப்படுதல்ன்ற நோய் நீங்குகிறது. இதுக்கெல்லாம் காரணமாக இந்த சைவம் என்று சொல்லக்கூடிய மூலிகை மருத்துவம் உடம்பில் போய் வேலை செய்கிறது. இந்த இடத்துல அப்படி வேலை செய்ய விடுறதுக்கு நான் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்டால் பண்ண மாட்டேன். இவங்க மருந்து கொடுப்பாங்க, அசைவ உணவுகளை சாப்பிடாதீங்கப்பா, கோழி சாப்பிடாத, கருவாடு சாப்பிடாத, நண்டு சாப்பிடாத, சீ ஃபுட்டுங்களை சாப்பிடாத, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தன்மையை உருவாகியிருக்கு, அதை நான் அழிக்கிறதுக்காக டிஸ்ட்ராய்ட் பண்ணுறதுக்காக இந்த மருந்தை கொடுக்குறேன். இது 48 நாள் பாடியில் போச்சுன்னு சொன்னால் இந்த மருந்துகள்லாம் இந்த ரசாயனம் வெளியே போயிடும், இந்த மருந்து பியூரிஃபைடாகி உனக்கு கருமுட்டைகள் வளர்க்குன்றது மருத்துவம். ஆனால் நான் என்ன பண்ணுறோன்னா, புளியத்தோட புளி ஐயோ எனக்கு புளியில் சாப்பிடவே முடியாது, அதுவரை புளியை அவர் பார்த்துருக்க மாட்டார், புளியை பார்த்தா மூஞ்சி சுழிச்சிக்குவார், ஆனால் அவருக்கு அப்போ தான் புளி சாப்பிட்ணுன்ற ஆசை வரும். எலுமிச்சம்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பசி எடு பசி ஜீரணம், எலுமிச்சம்பழம் நீங்கள் வேறு சளி பிடிச்சிக்கிங்க நாங்கள்ன்னுவார். இந்த எலுமிச்சம்பழத்தை சாப்பிட்டாதான் அப்போ தான் அவர் எலுமிச்சம்பழத்து மேலே ஆசை வரும். இவருக்காக நம்ம போராடி ஒரு உடம்புல இருக்க தீய சக்திகளை அழிக்க முனையும் போது இவர் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறப்புகள் என்பது தடைப்படுகிறது. சரி போட்டோம், சிலருக்கு குழந்தை பிறக்கும், பிறந்த உடனே கஷ்டம் வந்துடும், அந்த பிறந்த புள்ள பிறந்ததால் தான் இந்த கஷ்டமே வந்தது அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஒரு ஜோதிடர்கிட்ட போனால் அதுக்கான பரிகாரத்தை சொல்வார். ஜோதியின் இடர் செய்வங்க கிட்ட போனால் அவன் என்ன பண்ணுவான், ஊட்டியில் ஒரு சுவாமிகிட்ட நம்ம சந்தித்தோம், பில்லின்னு அவருக்கு பேர், எமரால்டுன்ற இடத்துல டேமுக்கு பின்பக்கம் இருக்கார், ரொம்ப நல்ல மனிதர், சிறந்த பக்தர், பவானியம்மன் அவலாஞ்ச் அப்படின்ற ஃபாரஸ்ட் உள்ள ஒரு பவானியம்மன் கோவில், அதுக்கப்புறம் இந்த போத்தி மந்தன் சொல்கிற இடத்துல ஒரு 4 கிலோமீட்டர் உச்சியில் இருக்கக்கூடிய கெங்கம்மன் சாமி, இந்த மாதிரி கோவில்களில் ஒரு பூசாரியாக இருக்கார், சில மூலிகை ரகசியங்களை தெரிஞ்சிருக்காரு. அவர் சந்தித்தப்போ சில மூலிகைகளை நமக்கு காமிச்சு கொடுத்தாரு, அதை தெரிஞ்சோம். இந்த ஆஸ்மாவை சம்மந்தமானது, தனித்தனியாக பேதி அடிக்கிற இதுக்கு மருந்து, வாதங்களுக்கு இந்த விராலி பூ மாதிரி இருந்த இலைங்க இதெல்லாம் போட்டால் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. பார்த்து பேசிட்டு வந்தோம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் அவர் நடந்து தான் போவார், 5 கிலோமீட்டர்லாம் ஷார்ட் நடந்து தான் போவார். அந்த மாதிரி காட்டுங்களில் காட்டு எருமைகளும் யானைகளும் சிறுத்தைகளும் இருக்கட்டில் கூட ஒரு கொடையை வச்சுட்டு அவர் பாட்டு நடந்து இன்னிவரிலும் இருக்கார், போயிட்டுருக்கார். அப்படி இருக்கும்பொழுது போகிற வழியில் ஒரு 4 வயசு குழந்தையும் 3 வயசு குழந்தையும் அனாதையாக இருந்து அழுது வந்திருக்கு அந்த காட்டு உள்ள. ஒன்றுமே புரியல அவருக்கு, இன்றைக்காவது சாலை வசதிகள் இருக்குது, காரில் போகலாம், அன்றைக்கி அது கூட இல்லாத இடத்துல அந்த குழந்தை ஒரு இடத்துல உட்காந்து அழுது வந்திருக்கான். கூப்பிட்டு அவனை கேட்டிருக்காரு என்ன ஏதுன்னு கேட்டிருக்காரு, அவனுக்கு ஒன்றும் தெரியல. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பையன் பிறந்ததுனால அவன் வீட்டில் தரித்திரம் வந்துடுச்சு, இவனை எங்கேயாவது காட்டில் விட்டுருன்னு ஒரு ஜோதியின் இடர் சொல்லியிருக்கிறான் பைத்தியக்கார பையன். இவன் கொண்டு போய் பெத்த தாய் தகப்பன் வயிற்றில் சுமந்த வலியை கூட பார்க்காத கொண்டு போய் நெடுக்காட்டில் விட்டு போயிட்டான், யாருக்காவது மிருகங்களுக்கு இணைய இரையாகட்டும்னு.
அவ்வளோ அடர்ந்த ஃபாரஸ்ட்டில். இன்றைக்கே அதை டென்ஸ் ஃபாரஸ்ட்னு சொன்னால் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் நமக்கு சிந்திச்சு கூட பார்க்க முடியல. அந்த காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த பையனை கொண்டு வந்து வளர்த்து இன்றைக்கி மிலிட்ரியில் சேர்த்து அவங்க ஒரு ஆளாக்கி இருக்கிறான். அவருக்கு வராத தருதனம் இந்த 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 குண்டு பெத்தவங்களுக்கு வந்துடுமா? பரிகாரம் பண்ணுற போர்வையில் தொலைச்சிருந்தோம் இந்த பையன் தான் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பல பேர் அப்படி கொண்டு போய் விட்டுட்டு போயிடறாங்க. சில பேர் பரிகாரத்தை ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க, மொட்டையடித்து யாருக்கு அது தத்து கொடுத்து திரும்பி கூப்பிட்டு வந்து வளர்த்து அந்த அந்த பரிகாரத்தை தீர்த்துக்கிறாங்க. எதுக்கும் ஒரு மாற்று உபாயத்துக்கு பரிகாரம்னு பேர். ஆனால் இந்த பிறப்பு நிகழ்ந்ததுக்கு காரணமே இந்த கேடுகட்ட தந்தை தாய் தந்தையர் தானே. காட்டில் கொண்டு போய் பச்சை குழந்தைய விட்டு சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் வழி இல்லாத மிருகங்கள் மத்தியில் விட்டு வரக்கூடிய ஒரு தாய் தந்தை தானே இதுக்கு காரணம். ஏன் இவங்க உணரலை? சரி, இவங்களுக்கு தான் அறிவு இல்லை, அந்த ஜோதிடருக்கு அது அறிவு வேணாமா? ஜோதிடத்தை புஸ்தகம் மூலமாக படித்தா இப்படி தான் இருக்கும், குரு மூலமாக படித்தா தான் அது என்னன்னு தெரியும். அந்த இடத்துல அவங்க விட்டுட்டாங்க கோட்டை. அந்த குழந்தையை வளர்த்து நீ ஒரு ஆளாக்கி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து தன் சொந்த மகனாகவே வளர்க்குற ஒரு மாபெரும் மனிதத்தன்மையோடு அந்த மனிதரை நான் பார்த்தேன். உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது அவரை பார்க்குறதுக்கு. இதுக்கான அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த தோஷம்னு சொல்கிறோம் ஒவ்வாமை, குழந்தை மேலே இருக்கக்கூடிய நாற்றம் கூட பெற்றவர்களை மாசுபடுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னால், உண்ணும் உணவு முறைகள் தான், உள்செல்லும் உணவுகள் தான். இந்த இடத்துல கசப்பு சுவையை அதிகமாக சேர்த்துக்கொள்ள நம்ம மறக்கிறோம் அல்லது மறுக்கிறோன்ற ஸ்டேஜில் உருவாகிறது தான் இந்த ஆண் பெண் தன்மையற்ற நிலையில் பிறக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு காரணம். அசைவ உணவுகளால் இது மிக பெரும்பாலும் நடக்குது. மிகவும் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கும் குடும்பங்களில் இந்த ஆண் பெண் தன்மையற்றவர்கள் பிறக்கிறத எங்களுடைய ஆராய்ச்சின்னு வச்சுக்கலாமா, அப்படி சொல்லிக்கலாம். பல பேர்கள்கிட்ட சந்தித்தேன், அவங்கக்கிட்ட நேரடியாகவே பேசலாம், இதை ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்குறேன், அவங்க சொல்கிறாங்க ஒருத்தர், இன்னொருத்தர்கிட்ட போகிறேன், அதே தான் அதே தான் அதே தான் அதே தான். ஒரு 100 பேர் சந்திச்சப்பா, 100 பேரில் 95 பேர் வந்து நான் இந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. 5 பேர் வேற்றுக்குலத்தவராக இருக்காங்க. ஒன்று கூட ஹை சொசைட்டி பீப்புள் அதில் இல்லை. அப்படி இருந்தாலும் அவங்க எங்ககிட்ட வரதில்லை. அப்போ அசைவ உணவுகள் இந்த மனித தேகத்தை எவ்வளவு கேடு கட்டு போட்டு போட்டு நம்முடைய வம்சாவழியை கூட பாதிக்குது. அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? அவங்க ஆம்பளையாகவும் இருக்க முடியல, பொம்பளையாகவும் இருக்க முடியல, மனித சமுதாயத்தில் வாழ முடியல. இது பெற்றோர் செய்த குற்றமா, யார் செய்த குற்றம், யார் செய்த குற்றம், இறைவன் செய்த குற்றமா, இறைவி செய்த குற்றமா, தான் செய்த குற்றமா, தன் தாய் தந்தையரின் குற்றம் இந்த குழந்தைங்களை நெடுத்தல் நிற்க வச்சுருக்கு. அவங்க அதுலேயும் ஒரு சந்தோஷத்தை காண்றாங்க. பெண்களுக்கு பல நேரங்களில் பாதுகாப்பாக இருக்காங்க. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் அவங்கள பாதிப்படைய செய்கிறதுக்கு நம்ம உண்ணக்கூடிய உணவு முறைகள் தான் அடிப்படை காரணம் என்பதை நம்ம புரிஞ்சிக்கணும். அசைவ உணவுகளால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரதான் செய்யுது. அதுலேயும் மாடு பன்றி போன்ற உணவுகள் ரொம்ப கொடூரமான வேலையை செய்யும். எதை விட்டாங்க பறக்கிறது, இன்னைக்கு நீந்துறது, எதெல்லாம் போட்டு தள்ளு, அந்த மாதிரி நிலைகள் இந்த மாதிரி குழந்தைகள் உருவாகுது. ஆகவே இந்த மாதிரி உணவுகளை கர்ப்பகாலங்கள்லேயாவது தவிர்த்து அறுசுவை உணவை எடுக்கலாம். இதை மாற்றி அமைக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா கசப்பு உணவுகள். ஒரு தாய் தன் வயிற்றில் வரக்கூடிய குழந்தைய ஆணா பெண்ணான்றதை நிர்ணயம் பண்ணுறதுக்கு 3 மாதத்துக்குள்ளே, அந்த 3 மாதத்துக்குள்ளேன்னும் பொழுது இவங்க ரெடியாக வேண்டியது 6 மாதத்துக்குள்ளே. திருமணம் என்ற ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணும்போது 6 மாதத்துக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணோன்னா, கசப்பு உணவுகளை அதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை பிறப்புகள் வராது. பாகற்காய், சுண்டக்காய், அதே மாதிரி இந்த புளிச்சக்காய், இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் அதிகபட்சமாக எடுக்கும் பொழுது அவனுடைய வீரியமானது ஒரு பெண் குழந்தையை பெற வைக்கும், இல்லை ஆண் குழந்தையை பெற வைக்கும், ரெண்டும் இல்லாத குழந்தையை பெற வைக்காது. அப்போ கசப்பு சுவைக்கு அவ்வளவு வீரியம் உண்டு. பல கசப்பு உணவுகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 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 நார்த்தங்கான்னு சொல்லுவோம், ஒரு கயிற்பு சுவை உடையது, அதை சாப்பிட்லாம். அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தைகள் பிறப்பு தவிர்க்கப்படும். வருங்கால சந்ததிகள் நம்முடைய குழந்தைகள் வீரம் மிகுந்த, விவேகம் மிகுந்த ஆண் பெண்ணாக வரும். வீரம் ஆணுக்கும் விவேகம் பெண்ணுக்கும் இருக்கணும். அதுதான் ஒரு ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. வீரம் இவங்கிட்ட இருக்குது, விவேகம் கட்டின மனைவி கிட்டே இருக்குது. இன்றைக்கி தலைகீழாக இருக்குது எல்லாமே. டிவி எடுத்து பாருங்களேன், வீட்டுக்கு அதாவது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, வீட்டுக்கார் சொல்லுவார், என்னங்க மீனா உங்கள் பேர், நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு பொண்டாட்டி கேட்பார். டேய், நீ ஏன்டா இப்படிலாம் பேசுகிற,
நான் பொய் சொல்லலை, எவ்வளோ சேனல் எடுத்து பாருங்கள், நான் நைட்டில் போடுற நாடகங்களை. பொண்டாட்டியை புருஷன் வாங்க போங்கன்னு கூப்பிடுவார். அவள் அந்த அம்மா இவங்களை என்ன கூட வாடா போடான்னு கூப்பிடுவாங்க. நாகரீகம் நாகரீகம் இப்படி இருக்குது. ஆக ஒரு படத்தில் கூட எடுத்துருந்தான், பழைய காலத்து படம். வீட்டுக்காரங்களாம் புடவை கட்டி வீட்டில் சமையல் பண்ணுவாங்க, பொண்டாட்டிங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்து இவங்களுக்கு வந்து வழி சொல்லுவாங்க, டேய் என்னடா பண்ணுற என்ன பண்ணுற இல்லைங்க அப்படிங்க இந்த இந்த ஆம்பளை. அந்த மாதிரி கதை நடந்துன்னு இருக்குது ப்ராக்டிக்கலாக. கணவன்மார்களை பொண்டாட்டிங்க வாடா போடான்னு சொல்லணும், அவங்க இவங்கள வாங்க போங்கன்னு சொல்லணும். இதுதான் இன்றைக்கி டிவி சேனல் நமக்கு விடக்கூடிய பரிசாக இருக்குது. நாகரிகம் வேணாமா? இந்த நிலைகளை நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன பண்ணால், கசப்பு உணவு எதை வேணா எடுங்க. மிதிப்பாகல் ஒரு அற்புதமான மருந்து, சின்ன சின்னதாக இருக்கும், குட்டி குட்டி குட்டியாக. அந்த பாகக்காயை வாங்கி எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு நல்லா சாப்பிட்லாம். பெரும்பாகல் நல்லா சாப்பிட்லாம். இந்த எட்டி மரத்துடைய குச்சி இருக்குது பாருங்கள், தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம். டாக்ஸின் வராது. நீ ஊற வச்ச தண்ணியால் பிரச்சனை கிடையாது. உடம்பில் இருக்கக்கூடிய விஷக்கிருமிகள் அழிக்கப்படும். விஷக்கிருமிகள் அழிக்கப்படும் போது மனிதனுக்குன்னு இருக்கக்கூடிய நற்கிருமிகள் உள்ளே இருந்ததுன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ் வராது, செக்ஷுவல் ப்ராப்ளம் வராது, மொட்டாலிட்டிஸ் ப்ராப்ளம் வராது, கருமுட்டைகள் சீராக வெடிக்கும், விந்து சக்தி சீராக இருக்கும், சுக்ல சோனிந்தத்துடைய அளவு சரியாக இருக்கும். பிறக்கும் பெண் விவேகமாக பிறப்பாள், பிறந்து வளரும் பிறக்கும் ஆணும் வீரமாக இருப்பான். இந்த வீரமும் விவேகமும் தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரிய சொத்து. நான் இதில் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட பேசி, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கூட பேசிகிட்டு இருந்தோம். ஒரு காலத்தில் தன்னுடைய வீரத்தை நிரூபிக்க நல்ல ஜஜாண்டிகாக இருக்கக்கூடிய காளையை அடக்கணும், அப்படிப்பட்டவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க. அந்த காளையை வளர்க்குற யாராக இருப்பானோ ஒரு பெண்ணாக இருப்பான். அவள் விவேகமாக அந்த காளையை வளர்த்துருக்கிறான். இந்த வீரமாக இந்த காளை ஆம்பளை அதை அடக்குனா அந்த விவேகம் இந்த வீரத்தோடு சேரும். ஆனால் இன்றைக்கி ஒரு கரும்பு நல்லா நீட்டு கரும்பை கொடுத்து இதை கட்சி நல்லா மென்று துப்பிடு, உனக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னால் கடிக்குது, பல்லு கிடையாது பசங்களுக்கு. அவ்வளோ தூரம் இந்த மாவை வச்சுக்கேன் வாயில் கொட்டின்னு இந்த பக்கம் இடிக்குன்னு கேன்சரில் சாவுதுங்க. அது அது ஹாஸ்பிட்டலில் பார்த்தா வயிறுச்சலாக இருக்கு, வாயில் பேசவே மாட்டார். அது காலப்போக்கில் நடந்தால் வாய் திறக்க முடியதில்லை, இதுங்க மேலே திறக்க முடியாது. சாப்பாடு கூட உளுண்டு உண்டு எடுத்து வாயில் போடுற அளவுக்கு எத்தனையோ பசங்களை நான் நேரடியாக பார்க்குறேன். அந்த மாவாவை கொட்டி பேச்சு போடுது, முதல்ல பேசுனா நாக்கு சரியாக வர மாட்டேன். அவங்கள என்ன பண்ண முடியும்? தக்ஷன் சொல்கிறான் தசின்றான், விருட்சம் சொன்னால் விருசான்றான், தமிழ் சொன்னால் தமிழ்ன்றான். இல்லை நீங்கள் ஆர்வம்னா பார்த்துங்க, தமிழ் அது கூட சவுண்டு கிடையாது. எங்கே சப்தம் வீரமாக வரணுமோ தமிழ் அப்படின்றான், பேசிக்குவான். நம்ம பாரம்பரிய வீர பாரம்பரிய கம்முன்னு கம்முன்னு இது யார் பேசுவாங்க? இவர் வீர பாரம்பரியன்னு வார்த்தையில் மட்டும் சொல்லுகிறார். அங்கே எவனாவது அங்கே ஏய் அப்படின்னு ஒரு கோலுக்கு தான் தட 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 தடன்னு ஆடுது காலு. ஏதோ சொல்லுவாங்களே பில்டிங்ஸ் தாங்க கடைக்கால் வீக்கேன்னு ஒரு சத்தத்துக்கு இவன் கடைக்கால் ஆடுது. காரணம் என்ன? பெத்தவங்க பண்ணுற தப்பு. ஒரு போதைக்கு ஒரு குழந்தை அடிமையாகுதுன்னா பெத்தவங்க பண்ணுற தப்பு தான். ஏன்னா எந்த சுவை குறைபாடு உண்டாகுதோ அந்த சுவையில் இருக்கக்கூடிய தன்மைகள் அதை எடுத்துக்கிறதுக்க சாராயத்தை நாடுது, போதையை நாடுறது. அவ்வளோதான். எல்லோரும் நாங்களாம் பாக்கு போட்டு உட்காந்துருக்கோம்மா, சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம்மா, தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்கோம்மா. எங்கள் பெற்றவங்க சரியான முறையில் கொடுத்தாங்க. அதை விட வளர்த்தவங்க ரொம்ப தெளிவாக வளர்த்த குருமார்களை சொல்கிறேன். இது இந்த விஷயங்கள் இப்படி இருக்குது, இதை இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு எடுத்து சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் இருக்குது. மண்டைக்கு ஞானம் இருந்தால் தான் எதில் இருக்கிற ஞானம் எங்களுக்கு புரியும். அது மெய்யாக இருக்குது, இது ஞானமாக இருக்குது. அந்த மெய்யை ஏற்றுக்கிறதுனால இந்த மெய் ஞானமாக வெளிப்படுது. இவ்வளோதான் விஷயம். அப்போது அறுசுவை உணவுகளில் கசப்பு சுவை என்பது வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறதுனால சாப்பிடுங்க. உடம்பில் நோய் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. நோய் இல்லாத வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ன்றத பழமொழியாக கொடுத்துருக்காங்க. இது பேச்சு பேச்சாக இருந்ததுன்னா பயன் தராது. செயல்பாடுக்கு வரணும். கசப்பு சுவைகளை நிறைய சாப்பிடலாம். சாப்பிடும்போது நம்முடைய வருங்கால சந்ததிகளை இரண்டு கட்டான பிக்க முடியாது. சரியான ஒன்று வீரமான ஆணாக இருக்கும், இல்லை விவேகமான பெண்ணாக இருக்கும். ஒரு ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் துணை நிற்கிறாள் அப்படின்றது ஊர்ஜிதப்படுத்த முடியும். நம்முடைய பாரம்பரிய உணவு வகைகளில் இயற்கை மருத்துவம்ன்ற இடத்துல
இந்த செயல் இருக்கிறதுனால ரத்தத்தை சுத்தம் செய்கிறதுக்கு டியூப்பு போட்டு ஏற்றி சரி பண்ண முடியாது. ஒன்றும் உணவுகளால் தான் செய்ய முடியும். ரத்தம் சுத்தமானால் எண்ணம் தெளிவாகும், எண்ணம் தெளிவானால் எல்லாம் தெளிவாகும். ஆக அடிப்படை என்பது எங்கு இருக்கிறது என்னும்போது இயற்கை மருத்துவம் என்ற இடத்துல நாம் உண்ணும் உணவுகளில் இருக்குது. இயற்கையை நேசிப்போம், இயற்கையை காப்போம், இயற்கையை உண்போம். இயற்கை என்று சொல்லக்கூடிய மூலிகைகளை உண்டு வாழக்கூடிய மிருகங்களுக்கு ஓய்வு கொடுப்போம், அதுக்கு பழச்சி போட்டோம். இதுதான் ஜீவகாருண்யம். இதை தான் பெருமானார் சொல்கிறார். நம்மளும் அவர் வழியில் சில விஷயங்களை சொல்கிறோம். இதன் அடுத்த தொகுப்பை தொடருவோம். நன்றி, வணக்கம்.